பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். அருமையான ஆலோசனையோடு ஆவியானவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். பாருங்கள், எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை குறித்து குழம்பி போயிருக்கீங்களா பிரியமானவர்களே? ஏன் இப்படி நடக்குது? ஏன் தடை? ஏன் அது நடக்கலை? ஏன் முன்னேற்றம் இல்லை? ஏன் போராட்டம்? ஏன் எதிராளி? ஏன் சாத்தான்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். நீ கூப்பிடு, நீ பெரிய காரியங்களை பார்ப்பேன், நான் உனக்கு பதில் கொடுப்பேன், முதலாவது உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18 ஒரு மனிதனை நம்ம பார்க்குறோம். குருடன் எரிகோவில் பட்டணத்தில் வழியருகே உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அருள்நாதர் இயேசு அவ்வழியை கடந்து போகையில் அவன் அவரை பார்த்து சத்தமிட்டு கூப்பிட்டான், ஐயரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டானாம். இயேசு என்ன செய்தார்? எல்லாரும் சுற்றி இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க, ஏய், சத்தம் போடாத. ஆனால் இயேசு, அருள்நாதர் இயேசு நின்றார். அவர் நின்னாரு, குருடனை அழைத்தார். உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறேன்? பிரியமானவர்களே, உனக்கு உத்தரவு கொடுப்பார். அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது உனக்கு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் கூப்பிடும்போது உங்களை சுற்றி இருக்கிற நிறைய சத்தங்கள் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதில்ல? ஏய், எவ்வளவு காலம் நீ கூப்பிடுவ? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உனக்கு என்ன நடந்திருக்கு? ஏன் கூப்பிடுற? நிறுத்து. பிரியமானவர்களே, யாருடைய சத்தத்தையும் குருடன் கேட்கலை. அவன் தாவீதின் குமாரனை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். சத்தமிட்டு கூப்பிட்டான். அதட்டல்கள் அதிகமாக அதிகமாக, அவனை அடக்குகிற மனிதர்களுடைய சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க, அவனுடைய சத்தம் அதை விட அதிகமாக எழும்பிச்சான். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்ம அருமை இரட்சகர் அப்படி தான் கூப்பிடணும். நம்ம நிறுத்தவே கூடாது எந்த சூழ்நிலையிலும். சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபாடாய் காணப்பட்டாலும் அவரை கூப்பிட்டு பாருங்கள். அவர் நிற்பார், உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அந்த குருடனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் எட்டாத, அவன் அறிந்து கொள்ள முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் அவனுக்கு செய்துவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். நாம் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கட்டாயம் செய்வார். எப்பன்னா, எந்த சூழ்நிலையிலேயும் அவரை நாம் கூப்பிட கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவரால் கிரியை செய்ய முடியும். கூப்பிட்டு பாருங்கள், அதைத்தான் அவர் விரும்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். மாத்திரமல்ல, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தையும் உனக்கு சொல்லி கொடுப்பேன், உன் வாழ்க்கையில் செய்வேன். இப்படியாய் அருள்நாதர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே, நாங்கள் உங்களை கூப்பிடணும், இடைவிடாமல் கூப்பிடணும். எந்த போராட்டம் வந்தாலும் உங்களை கூப்பிடுறத நாங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்ப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்கள் கிட்டேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எஸ் மாஸ்டர், மனிதரால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும். தெய்வமே, செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான்ப்பா, இடைவிடாமல் உங்களை கூப்பிட அனுகிரகம் செய்யும். என் ஜனங்களை ஸ்திரப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள்.
மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.